வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். இது ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் நல்லா இருக்கிற நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். அப்படி என்னென்னா, ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். சிலருக்கு இதை பற்றின தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனும் இது கிடைக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃப்ளையர்ஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, சாம்பல் தான். அதாவது பவர் பிளான்டில் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற நிலக்கரியில் இருந்து வர்ற சாம்பல் வச்சு தான் இந்த ஃப்ளையர்ஸ் வந்து பிரிக்ஸ் மேக் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதை வச்சு தான் இந்த செங்கல் செய்கிறாங்க. ஸோ இந்த ஆஷ் வந்து சீப்பான ரேட்லேயே நம்மளால் வாங்க முடியும். எங்கெல்லாம்னா, இந்த நெய்வேலி தூத்துக்குடி இங்கே தான் அதிகமாக பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ அதுக்கு நியரில் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்ட் அங்கே காண்டாக்ட் பண்ணி அங்கே நிலக்கரி எரிஞ்சதுக்கு அப்புறம் அதிலிருந்து வர்ற சாம்பல் வந்து வேஸ்ட் தான். ஸோ அதை ரீசைக்கிள் மூலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணி ஒரு செங்கலாக மேக் பண்ணுறாங்க. இப்போ நார்மல் ரெட் பிரிக்ஸ்க்கும் இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ரெட் பிரிக்ஸ் வந்து முழுக்க முழுக்க மண்ணாலே செஞ்சு அதை நெருப்பில் சுட்டு அதை சேல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃப்ளையர்ஸ் வந்து முழுக்க முழுக்க சாம்பலை வச்சு செய்கிறது தான், எக்ஸ்ட்ரா சுண்ணாம்பு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்ல போகிறேன்னா, ஒரு 13 லட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், தென் என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் வேணும், இதோட ஃபுல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில் என்ன, எந்தெந்த அளவில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் ஆட் பண்ணணும், என்ன மிஷினரிஸ் வேணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸும் இந்த ரெட் பிரிக்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த ரெட் பிரிக்ஸை விட இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து அதிகமாக லோடு தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூலிங்காக கூட வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க, இது மூலமாக நம்மளுக்கு வீடு ஏதாட்டு கட்டும்போது. அதுக்கப்புறம் இந்த ரெட் பிரிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகம், பட் இதில் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் தண்ணியும் அதிக அளவு உறிஞ்சாதுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான், சரிங்களா? இப்போ என்னென்ன ரா மெட்டீரியல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளை ஆஷ், அதாவது சாம்பல், நிலக்கரி வந்து எரிக்கிற சாம்பல். ரெண்டாவது லைம், அதாவது சுண்ணாம்பு. மூணாவது ஜிப்சம். ஜிப்சம்னா இந்த உப்பளத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ப்ராடக்ட். நம்மளுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், பையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, செல்லர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாலாவது குவாரி டஸ்ட். குவாரி டஸ்ட்னா வேறு எதுவுமே இல்லை, நம்மளுக்கு இந்த க்ரஷர் டஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த கல் குவாரி அந்த சைட்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பார்க்கும்போது இவ்வளோ தான். ஸோ நான் பின்னாடி எந்தெந்த அளவில் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு இந்த அந்த பர்சன்டேஜ் டீட்டெயில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மெயினான ரா மெட்டீரியல்னா இந்த ஃப்ளையர்ஸ் தான். இது எங்கே வாங்கணும்னா, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேஸில் நம்மளுக்கு இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. ஸோ தூத்துக்குடியில் ஒரு 3 இடத்துலையும், ஒரு நெய்வேலியில் ஒரு 5 இடத்துலையும், இந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஸோ அப்படி ஒரு 12 இடத்துல இருக்குது. ஸோ உங்களுக்கு நியரில் உள்ள பிளான்ட்ல போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு டன் வந்து 100 ரூபா, அந்த ரேஞ்சில் ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி கூட நம்மளால் வாங்க முடியும். ஸோ அந்த ஃப்ளையர்ஸ் வந்து ரொம்பவே சீப்பானது, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளான்ட் வச்சுருக்கவங்களுக்கு அது வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அதை அவங்க வெளியே தான் ஏற்றுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கு நம்ம அதை யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணுறோம். ஸோ ஒரு டன் வந்து 100 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பிளான்ட்லேருந்து ரொம்ப லாங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும். ஸோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீப் ரேட்லேயே வாங்க முடியும். ஸோ ஒரு லோடு வந்து நம்மளுக்கு ஒரு 35 டன் ஒரு லாரி அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லைம், அதாவது சுண்ணாம்பு. நம்ம லோக்கலில் உள்ள செல்லர்ஸ்கிட்டே நம்மளால் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளை பேசி கம்மியான ரேஞ்சில் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு டன் வந்து 3500 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளால் பேசி மொத்த ரேட்டுக்கு நம்ம வாங்க முடியும். அதுக்கப்புறம் ஜிப்சம், இந்த உப்பளத்துலேருந்து கிடைக்கிற அந்த ஜிப்சம்ன்ற ப்ராடக்ட் வந்து ஒரு டன் 550 ரூபா அந்த ரேஞ்சில் வரைக்கும் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் இந்த குவாரி டஸ்ட், கல் குவாரி, அதில் போய் நம்ம ஒரு டன் வந்து 600 ரூபா அந்த டஸ்ட் நம்மளால் வாங்க முடியும். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல். அது மிஷின் பார்த்தீங்கன்னா மிஷின் இப்படி தான் இருக்கும். நார்மலாக அந்த ஹாலோ பிளாக் கல் மாதிரி நம்மளுக்கு மூவிங்கில் இருக்காது. ஸோ ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம மிக்சிங் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அவுட்புட் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ரா மெட்டீரியல் மிஷினரிஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். இந்த பிரிக்ஸ் மேக் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸை வந்து 9 டைப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக நம்மளுக்கு டிஃபர் பண்ணி செய்கிறாங்க. அதாவது இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இந்த அளவில் ரா மெட்டீரியலை எந்தெந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. மெயினாக அந்த 9th டைப்பில் தான் நம்மளுக்கு அதிகமாக செல் ஆகுது. ஸோ இந்தந்த அளவில் இந்தந்த ரா மெட்டீரியலாக ஆட் பண்ணணும் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்காங்க. ஸோ எந்த அளவில் எந்தெந்த ரா மெட்டீரியல் ஆட் பண்ணணும், ஸோ நம்ம கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு தகுந்த
இருந்தாப்புல நம்ம ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்மளுக்கு செய்யணும். ஸோ மிஷின் பார்க்கும்போது ரெண்டு சைடு இருக்கும், ஒரு சைடு வந்து மிக்சிங் சைடு, இன்னொரு சைடு பிளிக்ஸ் ரெடி பண்ணுறது. ஒரு சி மிக்சிங் சைடில் வந்து அந்த கிரைண்டர் அந்த பேனல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் நம்ம மொத்தமாக ரா மெட்டீரியல் இன்புட் கொடுத்தோம்னா அது அதுவே தானாகவே பிரிக்ஸ் இடத்துக்கு போய் பிரிக்ஸ் ரெடி பண்ணி நம்மளுக்கு பிரிக்ஸ் வெளியே வந்துடும். நம்ம எடுத்து காய வைக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒர்க்குன்னு பார்த்தோம்னா இவ்வளோதான், ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தாலும் இவ்வளோதான். ஆட்டோமேட்டிக் மிஷின்னா 1 hour ஒரு 1000 பிரிக்ஸ் வரைக்கும் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ பார்த்துக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1000 பிரிக்ஸ் செய்கிறதுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். 1000 பிரிக்ஸ்னால் 1 hour ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம 1000 பிரிக்ஸ் வரை ரெடி பண்ண முடியும் சரிங்களா, ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷினில். ஸோ இப்போ 1000 பிரிக்ஸ்னால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.6 tons வரைக்கும், அதாவது 2600 kilos வரைக்கும் நம்மளுக்கு வரும் சரிங்களா. இப்போ நான் சொல்கிற வந்து இந்த 9th டைப்பில் எந்தெந்த அந்த உள்ள பர்சன்டேஜ் படி தான் நம்ம சொல்லியிருக்கேன் சரிங்களா. இப்போ ஃப்ளையர்ஸ் வந்து 50% ஒரு 1300 kg நான் 400 வரும். இது எல்லாமே நான் வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டோட நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு ஒரு 25%, ஜிப்சம் ஒரு 2%, அப்புறம் க்ரஷர் பார்த்திங்கன்னா ஒரு 23%. ஸோ இந்த அளவில் நம்ம ஆட் பண்ணி, ஸோ இந்த அளவில் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கணும் இதுக்கான காஸ்ட்டு. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஒரு 80 rupees வரும். அப்புறம் லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6 labor வேணும், ஒரு நாளைக்கு ஒரு லேபருக்கு 500 ஒரு 600 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் 1 hour காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னா 3300 to 3500 வரைக்கும் ஆகும். ஸோ பெர் பிரிக்ஸ், ஒரு பிரிக்ஸ்க்கான காஸ்ட்னு பார்த்திங்கன்னா 3.30 rupees 3.50 rupees வரைக்கும் நம்மளுக்கு ஆகும். ஸோ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வாங்குகிற காஸ்ட்டை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஒரு 3.50 rupees அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஒரு பிரிக்ஸுக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும், ரா மெட்டீரியல் தவிர ஃபிக்ஸடாக ஒரு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு பார்த்திங்கன்னா மிஷின் மெயினாக 10 lakh அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஆகுது. லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000, ஏன்னா நம்மளுக்கு காய வைக்கிறதுக்கு நிறைய இடம் வேணும். ஸோ நம்மளுக்கு சிட்டிக்கு அவுட்டர் சைடில் இருந்தால் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடத்துலேயே நம்மளுக்கு இருந்தாலே போதும் சரிங்களா. அதுக்கப்புறம் 3 phase ஒரு 2 lakh அந்த ரேஞ்சில் ஆகும். போர்டு மீட்டர் கனெக்ஷன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2 lakh ஆகும். அதுக்கப்புறம் ஷெட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஷின் இருக்க இடத்துக்கு கண்டிப்பாக ஷெட்டு போட்டாகணும். ஸோ அதுக்கு ஒரு 50,000 அந்த மாதிரி. அந்த ப்ளூ கலர் ஷெட்லாம் பார்த்தீங்க, இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு 50,000 ஆகும். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல், இனிஷியலாக ரா மெட்டீரியல் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50,000 இருந்தாலே போதும், எல்லா வகையான ரா மெட்டீரியல் நம்மளால் கலெக்ட் பண்ணி வாங்க முடியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 13 to 14 ஒரு 14 lakh வரைக்கும் நம்மளுக்கு ஆகிரும். ஸோ நம்மளுக்கு நீங்கள் லோன் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எந்த மாதிரியான லோன் வாங்கலான்னு கீழே லிங்க்கு கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இதில் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எப்படிலாம் வாங்கலான்ற டீட்டெயில் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். ஸோ பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரிக்ஸுக்கான காஸ்ட் வந்து 3.30 rupees 3.50 rupees வரைக்கும் நம்மளுக்கு ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம செல்லிங் காஸ்ட் வந்து ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் டிஃபர் ஆகும். நம்ம ஒரு 5 rupees 50 paisa 6 rupees 50 paisa வரைக்கும் நம்மளால் ஏரியா பொறுத்து நம்மளால் டிஃபர் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக ஒரு பிரிக்ஸுக்கு 2 rupees அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுக்கணும். ஸோ 1 hour ஒரு 1000 bricks நம்ம ரெடி பண்ணுறோன்னா ஒரு 2000 ப்ராஃபிட் வரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 8 hour நம்ம ஒர்க் பண்ணால் கூட 16,000 நம்மளால் ப்ராடக்ட் வந்து செல் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் டீட்டெயில் பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளவு தான். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நம்மளை சம் க்ரைட்டீரியாவில் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்று கம்ப்ரஷன் டெஸ்ட், அப்படின்னா நம்மளோட செங்கலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், ஒரு மிஷினில் வச்சு நம்மளை செங்கலோட உடச்சி பார்ப்பாங்க அது எந்த அளவுக்கு ப்ரெஷர் தாங்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் அப்சர்வேஷன், நம்மளுக்கு தண்ணியில் ஊற வச்சு இது இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு 1000 செங்கல் ரெடி பண்ணதுக்கான ரா மெட்டீரியல் செய்கிறீங்கன்னா அதில் ஒரு 10 செங்கலுக்கு மட்டும் தனியாக ரா மெட்டீரியல் ஒதுக்கி அதை தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காக நம்ம தனியாக ஒர்க்கிறதும் வைக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களை ஒர்க் வச்சா போதும், அவங்க இதுக்குன்னே தனியாக படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த க்ரைட்டீரியாவில் எவ்வளோ எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த அதுக்கு தகுந்தாப்பில் டெஸ்ட் பண்ணி நம்ம நீட்டாக நம்ம லிஸ்ட்டு கையில் வச்சுக்கணும். ஸோ இன்கேஸ் இன்செப்ஷன் எதுவும் வரும்போது நம்மளுக்கு அந்த லிஸ்ட்டை காமிச்சா போதும், குவாலிட்டி செக்கிங்க்கு அந்த இதை காமிச்சாலே போதும் சரிங்களா. மார்க்கெட்டிங் பொறுத்தவரை மெயினாக அந்த டைரக்ட் கஸ்டமர்ஸை விட அதிகமான ரீட்டைலர் கஸ்டமர் தான் அதிகமாக நம்மளுக்கு இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மெயினாக அந்த ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்கவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணாலே ஆர்டர் பிடிச்சாலே போதும் சார், நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.